ஆதி குணசேகரனான இல்லாத குறைய வந்து கதிர் ஞானம் கரிகாலனை வச்சு நம்ம டைரக்டர் வந்து ஒப்பேத்திட்டு இருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிகாலன்லாம் முன்ன பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண மாட்டாரு, பெரிய அளவுக்கு அவருக்கு சீனும் இருக்காது. கரிகாலன் வர சீன்லாம் வந்து அவருக்கு ஒன்னும் தெரியாது, ஒரு முட்டாள் மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டு பெண்கள்லாம் வந்து கரிகாலனை திட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிதான் சீன் இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் இல்லாதனால கரிகாலனுக்கு நிறைய டைலாக் கொடுக்குறாங்க, கரிகாலன் நிறைய நக்கல் அடிக்கிறாரு. ஆதி குணசேகரன் இருந்தா எப்படி நக்கல் அடிப்பாரோ அது மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. நிறைய வந்து கொஞ்சம் திருட்டு வேலையும் செய்யறாரு, ரொம்ப கேவலமாவும் கொஞ்சம் பேசுறாரு. இன்னைக்கு கூட பாருங்க வந்து ஈஸ்வரி மாதிரியே இருக்கு அந்த பொண்ணு அப்படின்லாம் சொல்றாரு. அது வந்து கொஞ்சம் ஒரு தவறான ஒரு வார்த்தை தான். அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவரா இப்ப வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கதிரையும் இப்ப வந்து ரொம்ப ஓவரா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர ஆல்ரெடி வந்து ஒரு கெட்டவர் மாதிரி தான் காட்டுவாங்க, இப்ப ரொம்ப ஓவரா காட்டுறாங்க. பாவம் ஞானம் வந்து எப்பயுமே அடங்கி போய் கிடப்பாரு, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு. இன்னைக்கு வந்து கதிர் மாதிரி அவரு மாதிரி சண்டை போறாரு. ஆனா அடுத்த சீன்லயே திரும்பவும் அடங்கிட்டாரு. ஆதி குணசேகரன் வர வரைக்கும் இவங்க மூணு பேரையும் வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. அடுத்தது அந்த மாதிரிதான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு.